இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கிட்டிக்கு கனவா வந்ததை வெளியிலயும் சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இன்டைரக்டா கியூ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மின் வந்து என்னோட சீரம காணோம் அது என் ஃபேஸுக்கு போறதுக்கு வேணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். அப்போ கியூ ஏதோ ஒரு தப்பான கனவு வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்ல கனவுல வர எல்லாமே நஜம் இல்ல எனக்கு மயோனீஸ்னா பிடிக்காது ஆனா ஒரு டைம் நான் அதை எடுத்து குடிக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆனா கியூவும் இல்ல இல்ல இந்த மாதிரி கனவு வந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு மேபி மின்னுக்கு கூட உங்க கூட இருக்கிற மாதிரி கனவு இருக்கலாமே அப்படின்னு சொல்ல மின்னு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கும் அப்படி கனவு வந்திருக்குல்ல அதை வச்சு கியூ மின்னுக்கும் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு போல அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆனா கிட்டியும் மின்னும் தான் அப்படியெல்லாம் இல்ல இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா மின்னுக்கு கிட்டியே பிடிக்காது ஆனா கிட்டி கூட இருக்கிற மாதிரி கனவு கிட்டிக்கு யூரிய பிடிக்காது ஆனா யூரி கூட இருக்கிற மாதிரி கனவு அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் அலெக்ஸ் அவங்களோட டோரை தட்டுறாங்க. கிட்டியும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா இது பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே கிட்டி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி உள்ள வந்த அலெக்ஸ் நேத்து நீங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே டிடென்ஷன் இருக்கு டிடென்ஷன்னா பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரலும் யாரும் வெளியில போகாம ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க செல்போன் அது இதுன்னு இல்லாம. இன்னொரு பக்கம் யூரி வீட்டுல அவங்க அம்மா வந்து கண்டிப்பா உனக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு உன்னோட கிரெடிட் கார்டு இன்னும் என் கிட்ட தான் இருக்காது ஞாபகம் இருக்கா இனிமேலாவது கரெக்டா இருக்க பாரு உன் போனை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தே அப்படின்னு சொல்ல போன் எடுத்து பார்த்தா நியூஸ்ல ஃபுல்லா யூரி ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கா குடிச்சிருக்கா அப்படின்னு நியூஸ் வருது. ஆனா நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட என்னதான் சொன்னாலும் அவங்க அம்மா மட்டும் எப்படி நம்புவாங்க நீ குடிச்சிருக்கே இல்ல ஆனா நியூஸ் வந்தது தானே இது நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல அதை விட உங்க அப்பாவோட பிசினஸ்க்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம பேரே கெட்டு போயிடும் மரியாதையா போய் டிடென்ஷன் அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல சரி நான் அட்டெண்ட் பண்றேன் ஆனா இதனால நான் ஐஸ்லாண்டு போறது ஒன்னும் பாதிக்கப்படாதுல அப்படின்னு ஜூலியானாவும் இவ்வளவு சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்களா அதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்க இந்த மாதிரி டைம்ல அதை பத்தி கேட்கறது உனக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு கோமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ யூரிக்கு டேகிட்ட இருந்து மெசேஜ் வருது டிடென்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல யூரியும் அங்கே போறா நெக்லஸ் பத்தி தான் அவன் கேட்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு யூரியே நான் பண்ணது தப்பு தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது ஏன்னா சேசோ கணிக்கு தான் நீ இனிமேல் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் நான் நினைச்சிருந்தேன் ஆனா அந்த நெக்லஸ் உன் கைக்கு வந்தா மறுபடியும் நீ கிட்டி கூட போய் பேச ஆரம்பிச்சிருவ சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிக்கு நான் அலாட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஒரு கேமர் பொண்ணு கூட இருக்கிற ரூம் அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு கிட்டி இங்க ஒரு வாரமா வரவே இல்ல அவ எங்க தங்கிட்டு இருக்கானே தெரியலன்னு சொல்றா. ஆனா கிட்டி எங்க தங்கிட்டு இருப்பா அப்படிங்கறத யூரி கெஸ் பண்ணிடுறா. அங்கே கட் பண்ணா எல்லாருக்கும் லைப்ரரியில தான் அந்த டிடென்ஷன் நடக்குது எல்லாரோட செல்போனையும் ப்ரொஃபசர் லீ வாங்கிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஃப்ளோரியன் கிட்ட ப்ரொஃபசர் லீ இப்பெல்லாம் உன்னோட கிரேட்ஸ் குறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாதிரி படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அதை கேட்டு கியூ என்னாலதான் இந்த மாதிரிலாம் ஆகுதா நம்ம லவ்னால தானா அப்படின்னு கேட்க அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல நடக்கிற அந்த டிவோர்ஸ் பிரச்சனையும் தான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. அதே சமயம் லைப்ரரியில மின் பக்கத்துல மேடிசன் வந்து உட்கார்றா. என்னதான் மேடிசன் நேத்து பார்ட்டியில இருந்தாலும் அவளை யாருமே பார்க்கல அவன் மாட்டிக்கவும் இல்ல ஆனாலும் அவன் மின்னுக்காக தான் இங்க வந்திருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு கிட்டி டேண்டி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடா யூரி கிட்டியோட அம்மா நெக்லஸ் போட்டுட்டு வர அதை பார்த்துட்டு டே போய் இது ஏன் இப்படி பண்ற கலட்டு அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது கிட்டி உன் கூட தான் தங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் ஒருவேளை நான் அதை சொன்னா அவளை ஸ்கூல்ல இருந்தே எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க அவ மறுபடியும் அமெரிக்காக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் அதனால உங்களுக்கு வேற வழியே இல்ல என்ன எதுவும் பண்ண சொல்ல முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அந்த சமயம் அந்த நெக்லஸை கிட்டியும் பார்த்துட்டு இது எங்க அம்மாவோட நெக்லஸ் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் லீயும் எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டைம் ப்ரொஃபசர் மீட் பண்றதுக்காக பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப யூரி கழுத்துல இருக்கிற நெக்லஸ் பார்த்துட்டு என்னோட நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க யூரிக்கும் கிட்டிக்கும் ஒண்ணுமே புரியல இது எங்க அம்மாவோடது அப்படின்னு கிட்டி சொல்ல ஓ சரி சரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் லீய கூப்பிட்டு அங்கிருந்து வெளில போயிட ப்ரொஃபசர் லீயும் கிட்டி ஈவோட பொண்ணுன்னு நீ ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. ஈவ் கிட்டியோட அம்மா பேரு. ஆனா அப்படி கேட்டதும் பிரின்சிபல் கோவமா அதை பத்தி நான் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒருவேளை கிட்டியோட அம்மா ஈவும் ப்ரொஃபசர் லீயும் லவ் பண்ணி ஒரு குழந்தை பெத்துக்கிட்டதுனால பிரின்சிபலுக்கு பொறாமையா இருக்குமோ அதனாலதான் கிட்டியோட அம்மா பத்தி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் கோவப்படுறாங்களா இருக்குமோ என்னன்னு பாக்கலாம். அதே சமயம் உள்ள கிட்டி டே கிட்ட நீ தான் இந்த நெக்லஸ் அவகிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவதான் என்கிட்ட திருடிட்டா அது என் கைக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு டே எக்ஸ்பிளைன் பண்ண கிட்டியோட அம்மா யாருன்னே தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சொன்னாங்க ஆனா இந்த நெக்லஸ் பத்தி ஏன் கேக்குறாங்க அப்படின்னு யூரிக்கும் ஒரு குழப்பம். இப்போ ப்ரொஃபசர் லீ மறுபடியும் லைப்ரரிக்கே வந்துட அவருக்கு சடனா வயிறு கலக்குது அதனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு மேடிசனை தான் கூப்பிட்டு பாத்துக்க சொல்றாங்க. ப்ரொஃபசர் லீ அங்கிருந்து போனோடனே நான் ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்க மாட்டேன் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்கே போய் நீங்க பேசலாம் உங்க ஜோடி கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் ஒவ்வொரு பக்கம் துரத்தி விட்டுட்டு இவன் மின்ன தள்ளிட்டு போயிடுறா. கிட்டி ஒரு இடத்துல தனியா இருக்க. அந்த இடத்துக்கு யூரி வந்து நீ டே கூட தான் தங்குறன்னு எனக்கு தெரியும் உங்க அம்மாவோட நெக்லஸ நான் வச்சிருக்கேங்கிறது உனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சண்டைக்கு ஒரு முடிவு வரணும் ஏன்னா எங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறாங்க உங்க அம்மாவை பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே இங்க வந்தப்ப எங்க அம்மாவை சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது உங்க அம்மா முகமே மாறிச்சு. அவங்க வெறும் ரூம்மேட்ஸ்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா நிஜத்துல அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நெக்லஸ் கூட வாங்கி போட்டுருக்காங்க போல. அதனால தான் உங்க அம்மா இத பார்த்தேனே அவங்களோடதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தோட போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. இன்னும் போட்டோஸ் கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து 1993 வருஷத்தோட இயர் புக்கை தேடுறாங்க. ஆனா அந்த வருஷத்தோடது மட்டும் தான் இங்க மிஸ் ஆகுது. யூரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல கிட்டியும் அந்த விஷயம் ஏன் ப்ரொஃபசர் லீயா இருக்கக்கூடாது, அவருனால ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃப்ளோரியனும் கியூவும் வந்து அதுவும் கரெக்ட் தான், மேபி ப்ரொஃபசர் லீய பிரின்சிபல் லவ் பண்ணிருக்கலாம், ஆனா ப்ரொஃபசர் லீ கிட்டியோட அம்மாவான ஈவை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒளரிடா. யூரிக்கு அது தெரியாது, ஆனா கிட்டிக்கு தெரியும்ல யூ ஏன் இப்படி சொல்றானு. அதெல்லாம் அவ சமாளிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த புக்கு எங்க தேடுறதுன்னு கேட்டா இந்த புக்கு இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது எங்க அம்மாவோட ஆபீஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போய் தேடலான்னு ரெண்டு பேரும் அங்க போய் கிட்டிய ஷெல்ஃப்ல எல்லாம் தேட சொல்லிட்டு இவ டெஸ்க்ல தேடுறா. அப்படி பாக்கும்போதுதான் அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு மெயில் இருக்கிறத பாக்குறா. அந்த மெயில்ல ஜூலியானால என்னோட பொண்ணு கெட்டு போறா, ஜூலியானா இங்க இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க வேற எங்கேயாவது அட்மிஷன் வாங்கி அங்க சேர்த்திருங்க, இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜூலியானாவோட பேரண்ட்ஸுக்கு யூரியோட அம்மா ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அதை யூரி பாத்துடுறா. அதே சமயம் கிட்டி அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கும் கிட்டியோட அம்மா பத்தி, அதெல்லாம் சேர்த்தி வச்சிருக்கிறத பாத்துட்டு உங்க அம்மா எதுக்காக இதெல்லாம் சேர்த்தி வச்சிருக்கணும் அப்படின்னு யூரி கிட்ட காட்ட ஏதோ சின்னதா தான் போய் சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா ஏதோ பெருசா மறைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிட்டி சொல்றான். அங்கே கட் பண்ணா வெளியில போயிருந்த ப்ரொஃபசர் லீ மறுபடியும் லைப்ரரிக்கு வராரு. எல்லார்கிட்டயும் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் பேப்பர்ஸ் கொடுக்க கிட்டிக்கு என்ன வேணும்ங்கறத எழுத போகும்போது கிட்டிக்கு என்ன பிடிக்கும்ங்கறத மின் கரெக்டா சொல்றான். அதே சமயம் லஞ்சுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவர் பேச போறாங்க. ஆனா கிட்டி தான் இல்லையே, கிட்டி யூரி ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க. அதனால ஃப்ளோரியன் போய் ப்ரொஃபசர் லீ கிட்ட பேசுறாரு. சும்மாவே ஃப்ளோரியன் ப்ரொஃபசர் லீக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குமே போயம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ளோரியன் அதனால ஏதோ ஒரு போயம் புக்கை பத்தி பேச அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சூப்பரான புக் இருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுனா நான் தயங்கவே மாட்டேன், நான் இப்பவே போய் அந்த புக்கை கொண்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் மேடிசன் இன்சார்ஜா போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதே சமயம் கிட்டி கிட்ட இருந்து கியூக்கு போன் வருது. கிட்டியும் யூரியும் ப்ரொஃபசர் லீயோட வீட்டுல தான் இருக்காங்க. அங்க இருக்கிற போனை எடுத்துதான் கியூக்கு போன் பண்ணிருக்கான். கியூ எப்படி அட்டென்ட் பண்றேன்னா அவனோட போன் வாட்ச் கூட கனெக்ட் ஆயிருக்கனால ஈஸியா அவங்க அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த இயர் புக்கை தேடி ப்ரொஃபசர் லீ வீட்டுக்கு வந்திருக்கிறதாவும் நான் இங்க வர வரைக்கும் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் போனை வைக்க ப்ரொஃபசர் லீ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு அதை சொல்றதுக்குள்ள கிட்டி போனை வச்சிடுறா. கரெக்டா ப்ரொஃபசர் லீ பாட்டெல்லாம் பாடிட்டே வீட்டுக்கு வந்துட்டா அந்த சத்தத்தை கேட்டு அவர் வந்துட்டாருன்னு அவங்க கழட்டி விட்டு இருந்த ஷூ எல்லாம் எடுத்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவரும் ஒரு பாட்டு பாடிட்டு அவர் எடுக்க வேண்டிய புக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட இந்த பாட்டு கிட்டியோட அம்மாக்கும் சரி யூரியோட அம்மாக்கும் சரி ரொம்ப ஃபேவரட் சாங்னு தெரிய வருது. அவர் அங்கிருந்து போனக்கு அப்புறம் 1993 இயர் புக்கை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல கிட்டியோட அம்மா யூரியோட அம்மா ரெண்டு பேருமே மேட்சிங் நெக்லஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோல யூரியோட அம்மா தான் குண்டா இருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்க அம்மா பேர் எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு, எங்க அம்மா என்னமோ பிரெக்னண்டா இருக்கிற அளவுக்கு இவ்வளவு குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல கிட்டிக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஆனா அது என்னன்னு சொல்ல யூரியும் இந்த செயினை நான் போட்டிருக்க கூடாது அப்படின்னு அது அவளே கலட்டி கிட்டிக்கு போட்டு விட கிட்டிக்கு தான் யூரிய பிடிக்கும்ல அவ அப்படியே ஷாக்காய் நின்னுறா. ப்ரொஃபசர் லீ லைப்ரரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க போகணுங்கிறதுனால யூரிக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் மூலியமா போறாங்க. அப்படி இவங்க மறைஞ்சு ஒளிஞ்சு ஜாலியா போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப் செட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க லைப்ரரிக்கு போயிட்டாங்க, ஆனா அவங்களோட டேபிளுக்கு இன்னும் போகல. அதுக்குள்ள ப்ரொஃபசர் லீ அங்க வந்துட்டு மறுபடியும் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண இங்க இருந்துட்டே மேடிசன் கிட்ட ஹெல்ப் கேட்க மேடிசனும் ஒரு எமர்ஜென்சி என்னால சத்தமா சொல்ல முடியாதுன்னு ப்ரொஃபசர் லீ அங்க தனியா கூப்பிட்டு சானிட்டரி நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் லீ தான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சத்தமா கேட்டு வாங்கி தராங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் போய் டேபிள் உட்காந்துக்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கிட்டியும் யூரி கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்காக நீ என் செயின் எடுத்துட்டு போன அப்படின்னு கேட்க ஏன்னா நான் ஒரு இடியட் முட்டாளா இருந்துட்டேன், ஆனா இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு கியூ கிட்ட போய் எனக்கு உன்னோட ஆப்பிள் வாட்ச் கொஞ்சம் வேணும், ஒரு முக்கியமான போன் பண்ணணும் அப்படின்னு அதை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்படி போகும்போது யூரிய கிட்டி பாத்துட்டே இருக்க அதை கவனிச்ச கியூ அவனும் ஒரு கே தானே, அவன் கரெக்டா கண்டுபிடிச்சு உனக்கு காலையில வந்த கனவு யூரி கூட தானே அப்படின்னு கேட்க கிட்டியும் அதை ஒத்துக்கிறா. இப்ப எல்லாருக்கும் லஞ்ச் பிரேக், அதனால எல்லாரோட போனையும் கொடுத்து அனுப்ப அந்த இடத்துல ப்ரொஃபசர் அலெக்ஸ பாத்துட்டு கிட்டி பேச போறா. ப்ரொஃபசர் அலெக்ஸ் கிட்டி கிட்ட நேத்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உன்னோட டீச்சரா மட்டும் இல்லாம ஒரு வகையில நான் உன்னோட அண்ணா இல்ல அப்படின்லாம் சொல்லும் போதுதான் அதை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு அந்த இயர் புக்ல இருக்கிற போட்டோ எடுத்து காட்டி 1993ல அதாவது நீங்க பிறந்த வருஷத்துல எங்க அம்மா பார்க்க நார்மலா தான் இருக்காங்க, ஆனா பார்க்க கொஞ்சம் குண்டா பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது ஜீனா தான் அப்படின்னு சொல்லிட அலெக்ஸ் ஷாக்காக அதோட முடியல இன்னொரு ஷாக் இருக்கு. என்னன்னா கியூ கிட்ட இருந்து போன் வாங்கிட்டு போன யூரி மீடியாக்கு தான் போன் பண்ணிருக்கா. மீடியா முன்னாடி இவங்க அபிஷியலா பிரேக்அப் பண்ணிக்கிட்ட மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி பண்ணிட்டு டே கிட்ட இனி நீ ஃப்ரீ தான் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது அவங்க அம்மாக்கு ஒரு மெசேஜ் போடுறா. நான் வேணும்னு தான் இந்த மீடியா செட்டப்பா பண்ணேன். நீங்க ஜூலியானாவை இங்க இருந்து தூரமா அனுப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்காக உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படினு ஒரு மெசேஜ் போடுறா. பிரேக்கப் ஆன அதே கையோட டே கிட்டி கிட்ட வந்து நீ இங்க வந்து அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணிருக்கணுமோ அதை நான் இப்ப பண்றேன்னு கிட்டியும் டேவும் ஆர்வமா இருந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் அது இப்ப நடக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. பை.